சத்யத் மானசாக்கியா. நாம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த எம்ஐ விசஸ் எல்எஸ்ஜி, ஸோ கும்பலோட கோவிந்தா ஒரு கேவலமான தோல்வி நேற்று மும்பை. நேற்று உங்கள் ஹோம் கிரவுண்டில் ஒரு வெற்றியோட சரி அடுத்த சீசனில் ஹோப் கொடுத்துட்டு போகலாம் பார்த்தா, நேற்றும் 18 ரன்ல தோத்துட்டீங்க. வெக்கங்கட்ட மும்பை இண்டியன்ஸ், மானங்கட்ட. டே அர்ஜுன் டெண்டுல்கர் ஃபுல் டாஸ் பால் போடாதான், அவன் தான் அடிக்கிறான் தெரியல. நேற்று 3 ஃபுல் டாஸ் பால் பூரம் பூரம் அடிக்கிறாங்க. புறானு புலகிறான். 75 ரன்னு நேத்து கேஎல் ராகுல் தடை தடை தொட்டு தொட்டு கடைசியில் அவன் ஒரு அது ஸ்கோர் போக. ஆயுஷ் பதானி, டே பதானி, எவனை குள்ளமா இருக்கிறவனை எடை போட்டுறாதீங்க, உயரமா இருக்கிறவனை எடை போட்டுறாதீங்க. எவனுக்கு எப்போ டைம் போறக்கோன்னு எவனுக்குமே தெரியாதுடா, மனசாட்சிடா. ஸோ அதனால எவனுக்கு எப்போ டைம் போறக்கோன்னு யாருமே தெரியாது. அவன் வந்து லாஸ்ட் ஒரு 2-6 செப்பாடு பால்ல வச்சு கிழிச்சான். 218 ரன் வந்தது நேத்து மும்பை இந்தியன்ஸுக்கு. 218 ரன்னு என்ன மேட்ச்! ஆனால் தரமான மேட்சுங்க, ஆனால் நேத்து தரமான மேட்ச். சரி சரி போயிடுச்சு. சரி இவங்க சேஸ் பண்ண பார்த்தா, நம்ம ஹிட்மேனு தலைவர் ரோஹித் ஹிட்மேன் வந்து ஒரு 60 ரன் அடிச்சா. அப்பல ஸ்டார்டிங்கில் நல்லா ஹென்ரி பாலெல்லாம் சொல்ட்டி சொல்ட்டி அடித்து ஒரு நல்ல ரன் வந்தது. ரன் ரேட்டோட நல்லா அடிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க. டப்பு டப்பு டப்புன்னு விக்கெட்டு விழுது. பிரவீஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஆடினான். விக்கெட் விழ பிரவீஸ் அவுட் ஆகும். அப்புறம் லைனாரோ இச்சருமா சூரியகுமார் யாதவ் வெக்கங்கட்ட பையா, இப்படி அடிக்கிறான் அப்படி அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் பாலே ஓங்குறான், கரெக்டாக கையில் கொடுக்குறான். அர்ஜுன் டெண்டுல்கர் உங்கள் அப்பா எவ்வளோ பேர் ஆள்றா, எவ்வளோ பேர் கிரிக்கெட் மாஸ்டர் பிளாஸ்டர் ஆஃப் த சச்சின் டெண்டுல்கர், மாஸ்டர் பிளாஸ்டர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், மாஸ்டர் பிளாஸ்டர் ஆஃப் காட் ஆஃப் கிரிக்கெட், வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். அவர் பேரை நேற்று துவம்சம் பண்ணிட்ட. 3 ஃபுல் டாஸ் பால், ஃபுல் டாஸ் போடுறாங்க, போன வருஷம் நேத்தும் பாண்டியா நீ வேஸ்ட்டுடா, நீ பேசாம குஜராத்லேயே இருந்துருக்கடா, மும்பையிலேருந்து ஒன்றுமே இல்லடா, நேற்று 1-6 1-4 அடிச்சுட்டு போறடா. சை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இதுவான மாதிரி பாண்டியா மாதிரி இருக்கு. ஒரு காலத்தில் எப்படி விளையாடி இந்த பிளேயரு. உன்னால் ரோஹித் சர்மா பேரும் போச்சு, அவரோட புகழும் போச்சு. மும்பைக்கு இந்த 5 கப்பு வாங்கி கொடுத்த மனுஷன், அந்த மனுஷனையும் கேப்டன்சி இருந்து தூக்கிட்டீங்க. அத்தை வருஷம் நீ மும்பையில் இருப்பியானே, ஒரு மெகா ஆக்ஷன் போகுது. அத்தை வருஷம் டிசம்பரில் வருது, இந்த டிசம்பரில் மெகா ஆக்ஷன் போகுது. அத்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ்லேயே நீங்கள் இருப்பீங்களான்னு டவுட்டாக தான் இருக்குது. சரி வருவோம். முந்தானத்து மேட்ச் நடக்கலை. எஸ்ஆர்எஸ் ஜிடி, எஸ்ஆர்எச் குவாலிஃபை ஆயிடுச்சு. ஜிடிக்கு மலையோட பாய் பாய் சொல்லியாச்சு. அடுத்த வருஷம் பார்க்குறோம் ஹே அப்படின்ட்டு ஆவாதே, அடுத்த வருஷம் பார்க்குறோம் ஹே அப்படின்னு போயிட்டாப்புல. சன்ரைசர்ஸ் நேற்று குவாலிஃபைடு, ராஜஸ்தான் அமுதா நேற்று குவாலிஃபைடு, கொல்கட்டா 4 நாளுக்கு முன்னாடி குவாலிஃபைடு. ஸோ இப்போ 4th பிளேஸ் இன்றைக்கி சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் நடக்குமா? 6:30 லைவ் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. நடக்குமா? டைம் இப்போ 4:30 இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. நடக்குமான்னு பார்ப்போம். ஊர் அப்டேட்டாக விடுவோம். ஸோ மும்பை பெட்டர் லக் நெக்ஸ்ட் சீசன். பை பை. அம்பானி ஹே மும்பை இந்தியன்ஸ், நெக்ஸ்ட் சீசன் பார்க்கலாம். பாய் லக்னோவே, நீங்களும் 100 ரேட்டில்டா போயிட்டீங்கடா. டெல்லி பாய் பாய், லக்னோ பாய் பாய், குஜராத் பாய் பாய், மும்பை பாய் பாய். இப்போதைக்கு 4 டீம் பாய் பாய். நாளைக்கு பஞ்சாபும் போயிடும் பாய் பாய். 5 டீம் பாய் பாய் ஆகிடுமா? இன்னும் 1 டீம், 6th டீம் யார் பாய் பாய் ஆகிடுவாங்க இன்னைக்கு தெரியும். ஆர்சிபியா சிஎஸ்கேவான்னு பாய். இப்போ நானும் பாய் பாய்.